Hello friends, welcome to Santhosh Money Academy. நாம இந்த வீடியோல ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயுமே ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது. ஓகேங்களா? சோ கரண்ட் அஃபேர்ஸ்க்குனே வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்லாம் கூட தனியா செப்பரேட்டாவே இருக்கு. சோ இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 questions அப்லோட் பண்ணுவோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த டெஸ்ட் அடித்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம், அதை ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரியும் கிடைக்கும், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸில் எந்த மாதிரியெல்லாம் க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அந்த க்வெஸ்சனை பார்த்து போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை நம்ம செப்பரேட்டாக டாபிக் பை டாப்பிக்காக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு தனியாக, இந்தியா தனியாக, இன்டர்நேஷ்னல் தனியாக, நெக்ஸ்ட்டு விளையாட்டு தனியாக, அப்புறம் தகவல் தொழில்நுட்பம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேஸ், இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட்டாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய வரலாற்று மாநாட்டு அமைப்பின் 81வது கூட்டம். ஓகேவா? ஸோ இது என்ன இந்திய வரலாறு மாநாடு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போ நிறுவியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1935 நிறுவியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி 1996 நடைபெற்றிருக்கு. ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கா இப்போ தான் நடைபெறுது தமிழ்நாட்டில். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாம்பரம், சென்னை. ஓகேங்களா? ஸோ எத்தனாவது கூட்டம்னு பார்த்துக்கோங்க, 81வது கூட்டம். நெக்ஸ்ட்டு தாவரவியல் பூங்கா. அதாவது இந்த தாவரவியல் பூங்கா எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு அழிந்து வர நிலையில் இருக்கிற ஒரு தாவரங்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அழிய போகுது அந்த மாதிரி அந்த ரெட் காரிடரில் இருக்கிற தாவரங்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதுகாத்து அவங்கள இன்னும் வந்து அவங்களோட க்ரோத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம், ஸோ அதுக்காக கொண்டுட்டு வந்திருக்க ஒரு பூங்கா தான். ஓகேங்களா? ஸோ இது எங்கே வந்து இப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் கடம்பூரில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் 2023, இது என்னென்னா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ என்னென்னா வடகிழக்கு இந்தியாவில் இருக்கிற 8 மாநிலங்கள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்களுடைய கல்ச்சரலாம் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடகிழக்கு இந்தியாவோட மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய மக்கள் தொகையில் 4% அங்கே தான் இருக்காங்க, ப்ளஸ் புவியியல் பரப்பளவு 8% வந்து வடகிழக்கு பகுதி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜல்லிக்கட்டு. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏறு தலைவர் மஞ்சு விரட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நம்ம என்றைக்கு செலிப்ரேட் பண்ணுவோம்னா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இந்த ஜல்லிக்கட்டை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா கம்பலா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு நிறைய பிளேஸில் நடைபெறும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்னதான திட்டம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8 கோவில்களில் அன்னதான திட்டம் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரா அதான் ஆல்ரெடி 5 கோவில் இருந்தது, இப்போ எக்ஸ்ட்ரா 3 கோவிலில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. நாள் முழுவதும் அன்னதானம் அப்படின்ட்டு என்னென்ன கோவில் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ராமேஸ்வர ராமநாத சுவாமி கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவில். ஸோ இந்த 3 கோவில்லையும் எக்ஸ்ட்ரா இப்போ புதுசாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏக்கலைவா பல்வி. ஏக்கலைவா பல்வி அப்படின்னா என்னென்னா பழங்குடியினருக்கான ஒரு உண்டு உறைவிட பல்வி தான் இந்த பல்வி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 392 பள்ளிகள் இருக்குது, தமிழ்நாட்டில் 8 பள்ளிகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழக மொத்த வாக்காளர்கள். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த வாக்காளர்கள் எத்தனை பேர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது. ஸோ தமிழகத்தில் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 6.20 crore இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதிக வாக்காளர் கொண்ட தொகுதி வந்து பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர், குறைந்தபட்ச வாக்காளர்கள் கொண்ட தொகுதி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் துறைமுகம் சென்னை. ஓகேங்களா? ஸோ மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ, ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, 3 பழனிதவர்கள் எவ்வளோ, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முத்ரா கடனுதவி. ஸோ இது முத்ரா கடனுதவி வந்து பார்த்திங்கன்னா எப்போ கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா 2015 April 8 கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் இப்போ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இது மூலமாக அதிக கடன் பெறுற நாடெல்லாம் நம்ம தமிழ்நாடு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பண்ணை சாராத தொழில்கள் இருக்குல்ல, ஸோ அதாவது வேளாண்மை இல்லாத தொழில்கள் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கடனுதவி வழங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 வகையில் வந்து கடன் கொடுக்குறாங்க. என்னென்னா சிசு, கிஷோர், தரும். சிசுன்னா என்னென்னா 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. கிஷோர் மூலமாக 50,000 5 லட்சம் வரைக்குமே, தருணில் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்குமே கடன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் காவல்கரங்கள் முயற்சி. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து 2021 சென்னை நகர காவலால் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இதனுடைய தீம் என்ன அப்படின்னா மனிதர்களை மனிதனை மதிக்கணும், அப்புறம் மனித குலத்துக்கு சேவை செய்யணும், இதுதான் இதனுடைய தீம். ஓகேங்களா? இவங்களோட முக்கியமான வேலை என்னென்னா ஸோ மக்களை காப்பாற்றுறது தான் இவங்களுடைய முக்கியமான வேலை. ஓகேங்களா? ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க சிறந்த பயிற்சியாளர் விருதை கூட 2022 வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10% இடஒதுக்கீடு. ஸோ இது முக்கியம். 2022 ஸ்காட்ச் விருது வந்து பார்த்திங்கன்னா இவங்க பெற்றிருக்கிறாங்க. 10% இடஒதுக்கீடு எதுக்குன்னா இப்போ தமிழக காவல்துறை பண்ணியிருக்கு இல்லைங்களா, அதில் அவங்களுடைய வாரிசுகளுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டம். ஸோ இது எதுக்காக இப்போ கொண்டு வந்துருக்காங்கன்னா, இப்போ வள்ளலாரோட 200th பேர்டேவை செலிப்ரேட் பண்ண அன்னைக்கு கொண்டுட்டு வந்தது. ஸோ இது இதனுடைய நோக்கம் என்னென்னா, ஆதரவில்லாத விலங்குகளை பராமரிக்கணும், அதாவது ரோட் சைடில் விட்டுருவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பராமரிக்கிறதுக்காக கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எங்கே இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு வளர்ந்து வரும் துறை வித்து நிதி, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செபியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு முதலீட்டு நிதி, ஓகேங்களா. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கெல்லாம் முதலீடு செய்யறது இதனுடைய நோக்கம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீலக்குடி தகுதி. ஸோ இது வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பீச்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும், சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்றது காக ஒரு ஒரு பீச்சுக்கும் இந்த மாதிரி கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டென்மார்க் நாட்டோட சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை, ஓகேங்களா. அவங்க தான் வந்து ஆய்வு செஞ்சு இந்த தகுதியை வந்து வழங்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நீலக்குடி கடற்கரைகள் இருக்குது. அதில் செப்பரேட்டு நம்ம தமிழ்நாடுன்னு பார்க்குறப்போ கோவளம் பீச்சு அப்புறம் சென்னை பீச், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீலக்குடி சான்றிதழ் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முதல்வர் கள ஆய்வு. ஸோ இது என்னென்னா, ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வைஸாக போயிட்டு அங்கே ஆய்வு நடத்தி அங்கே எதனா ப்ராப்ளம் இருக்கா இல்லைனா அங்கே இருக்கவங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளெல்லாம் வந்து தீர்க்கறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதோடைய முதல் கட்டம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் மாநிலங்கள் ரிலேட்டடான நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் அரசியலமைப்பு எழுத்தறிவு, அதாவது இந்தியாவிலேயே அரசியலமைப்பு சார்ந்த கல்வியறிவு பெற்ற முதல் மாவட்டம் எங்கே தேர்வு செஞ்சுருக்காங்கன்னா, கேரளாவில் கொல்லம் மாவட்டம் தான் தேர்வு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பனையோலை அருங்காட்சியகம், இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, இதுவுமே வந்து முதல் உலகனுடைய முதல் கையெழுத்து பிரதிப்படை ஓலை அருங்காட்சியகம் திருவனந்தபுரத்தை கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லோக் ஆயுக்தா மசோதா. ஸோ லோக் ஆயுக்தா மசோதா நமக்கு தெரியும், அது ஃபர்ஸ்ட்டு நிறைவேற்றிய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஊழலுக்கு எதிராக செயல்படுறவங்களை, ஆக்சுவலி ஊழலுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வந்துருக்காங்க. இது முக்கியமாக வந்து யாரெல்லாம் ஆய்வு செய்யும் அப்படின்னா, மாநில முதல்வர்கள், அமைச்சர்கள், அவங்களெல்லாம் கொண்டு வரும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சியோம் பாலம், இது வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். ஸோ இந்த பாலம் எதுக்காக அப்படின்னா, ஸோ இப்போது ஆர்மியெலாம் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ வந்து அவங்க காலதாமத்தை குறைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்தை அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நலவாரியம், அதாவது கேரள மாநில அரசு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் பதிவு செஞ்ச தொழிலாளர்களுக்காக ஒரு நலவாரியத்தை தொடங்கியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இவங்க இது மூலமாக அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, அவங்களோட ஏஜ் 60+ ஆகிறப்ப அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் பெறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பு. ஸோ பீகாரில் ஜாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொடங்கியிருக்காங்க, ஓகேங்களா. இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி கணக்கெடுப்பு நடத்துறது மூலமாக நலிவடைந்த பிரிவு மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உதவி திட்டங்கள் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முழுவதும் இ கவர்னன்ஸ் பயன்பாடு, ஓகேங்களா. ஸோ மாநிலம் முழுமையே இ கவர்னன்ஸ் செயல்பாட்டுத்தினோம் அப்படின்ட்டு கொண்டுட்டு வந்த ஃபர்ஸ்ட் யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் தான். ஸோ ஆந்திராவுடைய இப்போ புதிய தலைநகர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் தான் இப்போதைக்கு புதிய தலைநகரம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மாதவிடாய் விடுப்பு, அதாவது கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா 18+ இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி வருஷத்தில் 60 days வந்து பார்த்திங்கன்னா லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு மாதவிடாய் விடுப்பு வழங்கின மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பீகார். அவங்க 1992 அந்த ஸ்கீமை கொண்டு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு பசுமை ஆற்றல் மாநிலம். ஸோ ஹிமாச்சல பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா 2025 பசுமை ஆற்றல் மாநிலமாக மாறுறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா ரிலேட்டடான நியூஸ் பார்க்கலாம். தாமஸ் எம் தேவசியா குழு. ஸோ இது என்ன குழு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி, ஓகேங்களா. ஸோ கிராமப்புற மக்களுக்கு மலிவு விலையில் இன்சூரன்ஸ் வழங்குறதுக்கு பரிந்துரை வழங்குறதுக்காக இது வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதை கொண்டுட்டு வந்த ஆணையம் என்னென்னா இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையம், அதாவது ஐஆர்டிஏஐ தான் இந்த குழுவை ஏற்படுத்தியிருக்கு. நாட்டின் முதல் முழு டிஜிட்டல் வங்கி மாநிலம். ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டல் வங்கி மாநிலம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ எதில் அப்படின்னா வங்கி சேவையில். தொகுதிகளின் எல்லை நிர்ணயம். ஸோ எல்லை நிர்ணயம்னா என்னென்னா, இப்போது மக்கள் தொகை வந்து மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தொகுதிகள், மக்களவை தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் எல்லைகளை நிர்ணயம் செய்யறதுக்கான ஒரு நடைமுறை தான் இது, ஓகேங்களா. இவங்களுடைய நோக்கம் என்னென்னா எல்லாருக்குமே சமமான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லை நிர்ணய ஆணையச்சட்டப்படி மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டிசிஷனை எடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 4 times வந்து எல்லை நிர்ணய ஆணையம் அமைஞ்சிருக்கு. எப்போ போனால் 1952, 1963, 1973 அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் ஏற்படுத்தியிருக்காங்க, ஓகேங்களா.
நெக்ஸ்ட் தொலை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம். ஸோ இது எதுக்குன்னா, இப்போ உள்நாட்டிலே புலம்பெயர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க வாக்களிக்கிறதுக்கான ஒரு வசதியை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஆர்விஎம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ MGNREGA, இது வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குங்க இல்லையா, அதில் உமன்ஸுடைய பங்கு, ஸோ அதனுடைய புள்ளி விவரத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 2022 படி 57.8% பெண்கள் தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் இது வந்து இந்தியாவில். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் 90% வரைக்குமே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ MGNREGA இது எப்போ கொண்டுட்டு வந்தாங்கன்னா 2005 August 25 கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, குறைந்தபட்ச ஊதியத்தில் எல்லாருக்குமே வேலை வழங்கணும், கிராமத்தில் இருக்கிற வறுமையை போக்கணும், அவங்களுக்காக வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுக்கணுன்றதுக்காக தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை எந்த அமைச்சகம் வந்து பார்க்கணும், ஊரக வளர்ச்சி அமைச்சகம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மின் அலுவலகம் 7.0, இது வந்து பார்த்திங்கன்னா NICயால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகேங்களா. ஸோ இது எதுக்குன்னா, சரியான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அரசியலமைப்பு சட்டப்பூங்கா. ஸோ இது வந்து இந்த அரசியலமைப்பு சட்டப்பூங்காவை ஃபர்ஸ்ட் டைமாக ஜெய்ப்பூரில் உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அரசியலமைப்பில் இது வரைக்கும் எத்தனை திருத்தங்கள் ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னா 105 சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஸோ இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அரசியலமைப்பு சட்டப்பூங்கா இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க எங்கன்னா ஜெய்ப்பூரில். ஓகேங்களா. ஜெய்ப்பூர் எங்கே இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஹாக்கி மைதானம், ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒடிசாவில் ரூர்கேலோவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நேம் என்னென்னா பிர்சா முண்டா சர்வதேச ஹாக்கி மைதானம். ஓகேங்களா. ஸோ பிர்சா முண்டா அப்படின்றவங்களை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ஸோ அதை ரிலேட் பண்ணியே கூட க்வெஸ்சன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ எங்கே மிகப்பெரிய ஹாக்கி மைதானம் இருக்குன்னா ஒடிசா ரூர்கேலா. ஸோ பிர்சா முண்டா பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அம்ரித் உதயன். ஸோ இது என்னென்னா, இப்போது ராஷ்டிரபதி பவன் தோட்டங்கள், முகலாய தோட்டங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இப்போ அம்ரித் உதயன் அப்படின்ட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நிலச்சரிவு நிலமிழந்த மண்டலம். ஸோ இப்போ வந்து அதிகமாக நிலச்சரிவு ஏற்படுது இல்லை, ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் எங்கே இருக்கு என்ன இருக்குது அப்படின்னா உத்தரகாண்ட் தான். உத்தரகாண்டில் இருக்க ஜோஷிமத் நகரம். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1976 ஒரு மிஸ்ரா குழுன்னு ஒரு குழு இருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி சப்மிட் பண்ண அறிக்கையின்படி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ஸோ இங்கே எதுவும் வீடு கட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையும் மீறி நிறைய கட்டடங்கள் அங்கே வந்து அமைச்சதுனால அங்கே நிறைய நிலச்சரிவு ஏற்படுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான ஜோன் வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஸோ இது உற்பத்தி செய்கிறது மூலமாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் ஏற்றுமதியெல்லாம் அதிகப்படுத்துறதுக்காகவும் இதை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 மில்லியன் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதனால் நமக்கு கச்சா எண்ணெயுடைய இறக்குமதியை குறைக்கலாம். ஓகேங்களா. ஸோ கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைச்சோன்னா நம்மளால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அதுவும் அதுக்காக கொண்டுட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வரதுக்கு மூலமாக நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் நீருக்கடியில் சுரங்கப்பாதை. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நீருக்கடியில் சுரங்கப்பாதை கொண்டுட்டு வராங்க. எங்கன்னா கொல்கத்தாவுடைய ஈஸ்ட் வெஸ்ட், அதாவது கிழக்கு மேற்கு பிரிவு மெட்ரோ வழித்தடத்தில் இங்கே இது வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஹூக்லி ஆற்றின் கீழே இது வந்து அமைச்சிருக்காங்க. இதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 520 மீட்டர். ஓகேங்களா. ஸோ எங்கன்னா கொல்கத்தாவில் எந்த ஆறு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹூக்லி ஆறு. நெக்ஸ்ட் பாருங்கள் புதிய ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு திட்டம். ஸோ இது NFSA சட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா இலவச உணவு தானியங்களை வழங்குறதுக்காக இது வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய குறிக்கோள் என்னென்னா ஒரே நாடு ஒரே விலை ஒரே ரேஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு இப்போ ஒருத்தவங்க இடம் பெயர்றாங்க நாட்டுக்குள்ளேயே அப்படிங்கிறப்போ அவங்க ரேஷன் திங்ஸ் வாங்குறதுக்கு அந்த பழைய பிளேஸ்க்கு தான் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ எங்கே இருக்காங்களோ அங்கே நியர்பையில் அவங்க சொல்லி கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2023 நாட்டுடைய பொருளாதார கணிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசினுடைய பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும், உலக வங்கி 6.9%, ஆர்பி 6.8%, ஆசிய வளர்ச்சி வங்கி 7%, IMF வந்து பார்த்திங்கன்னா 6.8%. இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு கணிப்பு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நிர்ணயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் January 26, 2023 74th நம்ம ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இதனுடைய கருப்பொருள் என்னென்னா நாரி புரஸ்கார். ஓகேங்களா. பெண் சக்தி, நாரி சக்தி அப்படின்றது இதனுடைய கருப்பொருள். ஸோ என்னென்னா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து சிறப்பு விருந்தினராக எகிப்தோடைய அதிபர் அப்தல் பத்தா எல்சி அவர் வந்து பார்த்திங்கன்னா கலந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊர்தி, அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்டும் அவங்களுடைய ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஊர்திகளெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஊர்தியில் எது வந்து வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உத்தரகாண்டுடைய அணிவகுப்பு தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிர் பூங்கா இருக்கும் இல்லைங்களா, தேசிய பூங்கா, அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு ஊர்தியை ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தமிழ்நாட்டில் போன ஊர்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் விடுதலைக்காக போராடினவங்க ப்ளஸ் புலவர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவ்வையார், வேலு நாச்சியார் அவங்களுடைய
ரெப்ரசன்டேஷன்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு தேசிய புவியியல் கொள்கை 2022. ஸோ இது வந்து என்ன அமைச்சகம் அப்படின்னா மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம். இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உலகளாவிய அந்த ஜியாகிரபிக்கல் துறையில் வந்து பார்த்திங்கன்னா உலக தலைவராக நம்ம இந்தியாவையும் கொண்டுட்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கம். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே துல்லியமான டிஜிட்டல் எலிவேஷன் மாடல் கூட நிலப்பரப்பு ஆய்வு செய்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் எம்வி கங்கா விலாஸ். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகினுடைய ஒரு மிக நீளமான நதிப்பயண கப்பல். ஓகேங்களா? ஸோ இது அந்த கப்பலோட நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா எம்வி கங்கா விலாஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருந்த வாரணாசியிலிருந்து அஸ்ஸாமோட திப்ருக்கு இடையே கடல் பயணம் மேற்கொள்றதுக்காக இது இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போபால் பிரகடனம். ஸோ அது என்ன போபால் பிரகடனம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா G20 மாநாட்டுக்காக ஐடியா பேங்க் அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து போபாலில் நடைபெற்றது. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போபால் பிரகடனத்தை வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய நோக்கம் அம்சம் என்னென்னா ஸோ நாட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் பண்ணுறதுக்கான ஒரு சில ஐடியாஸ்லாம் தான் இதில் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. என்னென்னா குழந்தைகள் பெண்கள் மேம்பாட்டில் முக்கியத்துவம் செலுத்தணும், நெக்ஸ்ட்டு உட்கட்டமைப்பில் வளர்ச்சியை மேம்படுத்தணும், எல்லா பிரிவினரையுமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைய செய்யணும், ஸோ பாரம்பரிய மருத்துவ முறைக்கு ஊக்குவிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அம்சங்கள் அந்த போபால் பிரகடனத்தில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 20% எத்தனால் கலந்த பெட்ரோல். ஸோ இது வந்து E20 சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா இப்படி 20% எத்தனால் கலக்கிறது மூலமாக நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2025க்குள்ளே இந்த 20% எத்தனால் கலக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நோக்கம் என்ன? கார்பன் உமிழ்வு குறைக்கிறது, கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கிறதுக்காக தான் இதை வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க நியூஸ் பார்த்தோன்னா Startup 20. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் தொடங்கப்பட்ட ஒரு G20 ஒரு குழு தான். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வளர்ச்சி சவால்கள் பிற தடைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா G20 தலைவர்களுக்கு நடவடிக்கைகளை பரிந்துரை செய்வாங்க. இவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா அறிவை பகிர்வது மூலமாக சமூகத்தை மேம்படுத்துறது தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட் பாருங்கள் சர்வதேச சிறுதானிய ஆண்டு 2023. ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஸ்கூல் புக்கில் கூட நிறைய படிச்சிருப்போம். ஸோ இந்த 2023 தான் வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டாக ஐநா வந்து அறிவிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா என்ன நம்மளுடைய இந்த சிறுதானியங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் யூஸ் பண்ணணும், அவங்க வந்து நிறைய எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்திய அரசாங்கம் இதை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ 2018 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தேசிய சிறுதானிய ஆண்டாக கொண்டுட்டு வந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச சிறுதானியான 2023 கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா உலகளவிலே சிறுதானிய உற்பத்தியில் 1/5 நம்ம இந்தியா தான் உற்பத்தி செய்யுது. நெக்ஸ்ட்டு உலகின் அதிக மக்கள் தொகை. ஸோ இப்போது ஜனவரி மந்த் படி இல்லை வேர்ல்ட்லே எந்த ஒரு நாட்டில் அதிக மக்கள் தொகை இருக்குது பாப்புலேஷன் இருக்குன்னா நம்ம இந்தியாவில் தான். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்த சைனாவை நம்ம செகண்ட் பிளேஸ்க்கு தள்ளி நாம ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 15-29 இடைப்பட்ட இளைஞர்களுடைய சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா 27.3%. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான மாநாடுகள்லாம் பார்க்கலாம். எந்த மாநாடுகள் எங்கே நடைபெற்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 108th இந்திய அறிவியல் மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னா மகாராஷ்டிராவில் நாக்பூரில் நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு மாநில நீர்வளத்துறை அமைச்சர்களின் முதல் அகில இந்திய மாநாடு. ஸோ இதுதான் வந்து நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கான ஃபர்ஸ்ட் மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் போபாலில் நடைபெற்றிருக்கு. இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொலைநோக்கு 2047. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5th திருக்குறள் மாநாடு இது எங்கே நடைபெறும் அப்படின்னா அமெரிக்காவில். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு ஃபோர்த்துலாம் எங்கெங்கே நடைபெற்றிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு கன்னியாகுமரி இந்தியாவில் நடைபெற்றிருக்கு, அது தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு. 4th இந்தியாவில் டெல்லியில் தான் நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ 5th வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, 6th வந்து ஏஷியாவில் எங்கன்னா நடத்துகிறதா பேசிகிட்ருக்காங்க, 7th ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரான்ஸில் நடைபெறும்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அகில இந்திய டிஜிபி மற்றும் ஐஜிபி மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நியூ டெல்லி. நெக்ஸ்ட்டு G20 Think 20 மாநாடு இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எங்கே நடைபெறுதுன்னா போபாலில் நடைபெற்றது. நெக்ஸ்ட்டு 9th உலகத்தமிழ் பொருளாதார மாநாடு நடைபெறும் இடம் வந்து பார்த்திங்கன்னா துபாய். நெக்ஸ்ட்டு G20 முதல் சுற்றுச்சூழல் காலநிலை குறித்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் நடைபெறுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்கீம்ஸ். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எல்லா கரண்ட் அஃபேர்ஸ்லேயுமே ஸ்கீம்ஸ் ரிலேட் பண்ணி எதனா கேட்பாங்க. ஸோ இது என்ன தான் ஓல்டு ஸ்கீம்ஸாக இருந்தாலுமே ஸோ இப்போ என்ன கரண்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஸோ இதனுடைய பயனாளர்கள் என்ன, இதனுடைய ஒரு எய்ம் என்ன, நோக்கம் என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஸ்கீமோட நேம் கொடுத்துட்டு இதனுடைய பயனாளிகள் என்ன, யார், இதனுடைய என்னென்ன நோக்கங்கள் அப்படின்றத கூட கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அடல் ஓய்வூதிய திட்டம். ஸோ இது யாருக்காக அப்படின்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஓய்வூதிய திட்டம்.
இதை எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறப்போ 2015 May 9 அப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படி சேரலாம், என்ன தகுதி அப்படின்னா, ஒரு 18 to 40 ஏஜ்குள்ளே இருக்கிற யார் வேணால் இதில் வந்து சேரலாம். அவங்க 60 ஏஜ் அடைஞ்சதுக்கப்புறமேட்டுக்கா அவங்களுக்கு வந்து 1000 to 5000 வரைக்குமான ஒரு ஓய்வூதியத்தை இவங்க வந்து வழங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ 2021 9.2 million இருந்தது. ஸோ இப்போ 22 12.5 million இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது இந்த ஓய்வூதிய திட்டத்துடைய ஈடுபட்டவங்களுடைய எண்ணிக்கை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத். இது என்னென்னா ஒரு மத்திய அரசுடைய ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டம் தான். இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 2018 தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 500,000 ரூபாய் அப்படின்ட்டு சுகாதார காப்பீடு வழங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பாரத்தோட CGHS அதை வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ESCR திட்டம். ஸோ இது என்னென்னா, இந்த வழக்கறிஞர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக வந்து பெற்றுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக அதுக்கான ஒரு திட்டம் தான் இது. நெக்ஸ்ட்டு உயர் லட்சியமிக்க தொகுதிகள் திட்டம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பின்தங்கிய மாவட்டங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அவங்களுடைய செயல்திறனை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 தொகுதிகளை அடையாளம் காணி அங்கெல்லாம் இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு விரிவான மனநல திட்டம். ஸோ இதை கொண்டுட்டு வந்த அரசு என்ன, தமிழ்நாடு அரசு தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. நோக்கம் என்னென்னா, ஸோ 9th to 12th வரைக்கும் இருக்க பசங்களுக்கான மனநலவு ரிலேட்டடான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது முக்கியமாக எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இப்போது 10th to 12th பப்ளிக் எக்ஸாமில் வந்து நிறைய பசங்க ப்ரெஷர் ஆகிறாங்க அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் நிறைய பேர் சூசைட் கூட அட்டம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2030 5 million tons பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்கிறதுக்காக இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆரோக்கிய மைத்ரி. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு இயற்கை பேரழிவுலாம் ஏற்படும் இல்லைங்களா, ஸோ ஒரு நிலநடுக்கம், சுனாமி அந்த மாதிரி டைமில், வெள்ளப்பெருக்கு, ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசிய மருந்து பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா வழங்குறது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய மைத்ரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தடுப்பூசி மைத்ரி அப்படின்னா என்னென்னா, ஸோ இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தடுப்பூசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளுக்கு வழங்குறது தான் தடுப்பூசி மைத்ரி. ஆரோக்கிய மைத்ரி, மைத்ரினாலே என்ன, ஒரு நண்பன் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆரோக்கிய மைத்ரினா மற்ற நாடுகளுக்கு நம்ம நெருக்கடியின் போது நம்ம வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ணுறது. ஸோ தடுப்பூசி மைத்திரினா அவங்களுக்கு தடுப்பூசி கொடுக்குறது அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பிரதமருடைய கரீப் கல்யாண் ஆன் யோஜனா. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலவச உழவு தானியங்களை ஒரு சில குடும்ப பயனாளிகளுக்கு வழங்குறது தான் இதனுடைய நோக்கம். நெக்ஸ்ட்டு சமுத்திரியான் திட்டம்னா என்னென்னா, ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கடியில் ஆய்வு செய்கிறதுக்கான ஒரு திட்டம். ஓகேங்களா? ஸோ இவங்க எவ்வளோ இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்கன்னா 6,000 meters வரைக்கும் போய் தேடுற மாதிரி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது சமுத்திரியான் திட்டம். நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு. ஸோ இந்த பாதுகாப்பும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த நேம், அது என்னென்ன நாடு அந்த பயிற்சியில் ஈடுபடுது, எந்த பிளேஸில் நடைபெறுது, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வீர் கார்டியன் 2023 ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து நடத்துகிற ஒரு விமானப்படை பயிற்சி. ஓகேங்களா? வீர் கார்டியன் அப்படின்றது ஒரு விமானப்படை பயிற்சி. யார் யார் எந்தெந்த நாடு இன்வால்வ் ஆகிருக்குன்னா ஜப்பானும் இந்தியாவும். நெக்ஸ்ட்டு வருணா அப்படின்றது என்னென்னா, இந்தியா ஃப்ரான்ஸுடைய ஒரு கடல்சார் பயிற்சி தான் இந்த வருணா அப்படின்றது. நெக்ஸ்ட்டு தர்காஸ் 2023 இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்துகிற ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி தான் இந்த தர்காஸ் 2023. நெக்ஸ்ட்டு சைக்ளோன் 1 அப்படின்றது இந்தியாவும் எகிப்து சேர்ந்து பண்ணுற ஒரு இராணுவ பயிற்சி. நெக்ஸ்ட்டு டெசர்ட் வாரியர் அப்படின்றது இந்தியா எகிப்து சேர்ந்து நடத்துகிற ஒரு விமானப்படை பயிற்சியோட பேர் தான் இந்த டெசர்ட் வாரியர் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு நியமனங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியமனங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எரிக் கார் செட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உலகின் உயரமான போர் முனையில் பணியமர்த்தப்பட்ட முதல் பெண் இராணுவ அதிகாரி யார்னா சிவா ஷவுகான். ஓகேங்களா? இவங்க தான் ஃபர்ஸ்ட் பெண் இராணுவ அதிகாரி, அந்த உயரமான போர் முனையில் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரயில்வே வாரியத்தின் தலைவர் மற்றும் செயலதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அனில்குமார் லஹோடி, அவங்க தான். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இன்கோவாக் அப்படின்றது என்னென்னா, உலகிலேயே ஃபஸ்ட்டு மூக்கு வழியை செலுத்துகிற ஒரு கரோனா தடுப்பு மருந்து தான் இந்த இன்கோவாக் அப்படின்றது. இது தயாரித்த நிறுவனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக் நிறுவனம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு தடுப்பூசி. ஸோ அதோடய பேர் பார்த்துக்கோங்க, குவாட்ரைவலண்ட் மனித பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசி. ஓகேங்களா? ஸோ இது எது தயாரிச்சிருக்கு அப்படின்னா இந்திய சீரம் இன்ஸ்டியூட்டில் இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கருங்காய்ச்சல். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலேரியாவுக்கு நெக்ஸ்ட்டு வேர்ல்டு லெவல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர்கொல்லி நோயை இந்த கருங்காய்ச்சலை சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து 2023 இதை வந்து ஒழிக்கணும் அப்படின்ட்டு இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
யானைக்கால் ஒழிக்க ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. எதுக்குள்ளே அப்படின்னா 2030க்குள்ளே யார் நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா WHO தான் நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து எப்போ இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்கன்னா 2027க்குள்ளே இந்த யானை நோயை ஒழிக்கணும்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சூரிய வெப்ப ஆற்றல் மூலம் கட்டட கழிவு மறுசுழற்சி செய்யும் முறையை கண்டறிந்த நிறுவனம். ஸோ எந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெப்ப ஆற்றல் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கட்டட கழிவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை மறுசுழற்சி செய்கிறதுக்கான முறையாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் 5G தொழில்நுட்பம் மூலம் இயக்கப்பட்ட ட்ரோன். ஸோ 5G தொழில்நுட்பம் இப்போ வந்துருச்சு இல்லைங்களா, ஸோ அது மூலம் இயக்கப்பட்ட ட்ரோன் என்னென்னா ஸ்கை ஹாக், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வீனஸ் பயணம் நாடு, அதாவது வீனஸ்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ மாதிரி நிறைய ஒரு கண்ட்ரீஸில் இருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புகிறாங்க. ஸோ அதனுடைய நேம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இஸ்ரோ அனுப்புறதுனுடைய நேம் என்னென்னா சுக்ராயன் 1 ஓகேங்களா. அதே மாதிரி நாசா வெரிடாஸ். நெக்ஸ்ட்டு ஐரோப்பிய விண்வெளி முகமை இது வந்து பார்த்திங்கன்னா என்விஷன் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி சுக்ராயன் நேம் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி நாசா வந்து ஒரு நேமும் ஐரோப்பிய விண்வெளி முகமே ஒரு நேமும் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து பொறுத்துகளையும் கேட்கலாம், இல்லை பொறுத்துக மாதிரி கொடுத்து அதில் தவறான இணை காண்க அப்படின்ற மாதிரி கூட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வைட்டமின் டி குறைபாடு உள்ள மக்கள் அதிகம் வாழும் நகரம். ஸோ என்ன நகரம் அப்படின்னா குஜராத்தில் இருக்க வதோதரா, அங்கே விட்டமின் டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதில் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணுடைய வேகம். ஸோ இந்தியாவில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வேகம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒளியை விட 5 மடங்கு வேகம் இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு உலகிலேயே முதல் முறையாக தேனீக்களுக்கு தடுப்பு மருந்து கண்டறிந்த நாடு. ஸோ என்ன நாடு அப்படின்னா அமெரிக்கா ஓகேங்களா. ஸோ ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக அங்கே வந்து தேனீக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுல் ஃப்ரூட் அப்படின்ற ஒரு நோயால் பாதிக்கப்படுது அப்படின்றதுக்காக தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உளவு மற்றும் பாதுகாப்பு மீட்பு நடவடிக்கைகளில் படை வீரர்களுக்கு உதவ எலி சைஃபோர்க்கு கேமரா அப்புறம் மின்மினை மூலம் எலியை கட்டுப்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தை DRDO இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உலக சுகாதார மையம் தடை விதித்த இந்திய மருந்து ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து ஒரு இருமல் மருந்து இருக்குது, அந்த மருந்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா அந்த மருந்தை யூஸ் பண்ணதுனால நிறைய குழந்தைங்க உயிரிழந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மருந்தோட பேர் என்னென்னா அம்ப்ரோனால் மற்றும் டோக்1 மேக்ஸ். இந்த ரெண்டு மருந்துக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா அது மூலமாக உஸ்பெகிஸ்தானில் ஒரு 18 குழந்தைங்களும் காம்பியாவில் ஒரு 70 குழந்தைகளும் உயிரிழந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது எந்த நிறுவனம் தயாரிக்குது அப்படின்றதையும் கேட்பாங்க. ஸோ எந்த நிறுவனம்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மெரைன் பயோடெக் தான் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்திலின் கிளைக்காலும் டைஎத்திலின் கிளைக்கால் நச்சும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதனால தான் குழந்தைங்க இறந்துருக்காங்க அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க ஓகேங்களா. அதனால வந்து தடை விதிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சையை ஆய்வில் ஆசியாவில் மேற்கொண்டவர். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சையை மேற்கொண்டிருக்காரு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டாக்டர் டெம்டன் எரிக் உத்வாடியா ஓகேங்களா. ஸோ இவரை தான் லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சையுடைய தந்தைன்னே சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம எதனாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஸோ கிழிச்சு தானே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஹோல் போடுறது மூலமாக ஸோ நம்ம சென்ஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை அப்படின்றது. நெக்ஸ்ட்டு விளையாட்டு பாருங்கள், உலகக்கோப்பை ஆடவர் ஹாக்கி 2023 நடைபெற்றதில் சாம்பியன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தான் ஓகேங்களா. ஸோ இது எங்கே நடைபெற்றதுனா இந்தியாவில் ஒடிசாவில் நடைபெற்றிருக்கு. இந்தியாவுடைய பிளேஸ் வந்து 9th. நெக்ஸ்ட்டு யுனைடெட் U19 மகளிருக்கான முதல் T20 உலக கோப்பை போட்டியோட சாம்பியன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா. நெக்ஸ்ட்டு உலக டென்னிஸ் தரவரிசையில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆண் பிரிவில் நோவக் ஜோகோவிச் செர்பியாவை சேர்ந்தவரும் பெண்கள் பிரிவில் போலந்து நாட்டை சேர்ந்த இக்கா இஷ்வியா டெக்கும் பெற்றிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் விருதுகள் ஓகேங்களா. ஸோ விருதுகளும் ரொம்ப முக்கியம், நிறைய க்வெஸ்டின் இதில் இருந்தும் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் விருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பிரிவில் வழங்குவாங்க, என்னென்னா கல்ச்சுரல், ஸோ ஒரு தைரியம், புத்தாக்கம், அப்புறம் எஜுகேஷன், சமூக சேவை, விளையாட்டு, இதிலலாம் வந்து வழங்குவாங்க ஓகேங்களா. ஸோ இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா 5-18 வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த விருதை வழங்குவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆஸ்கார் விருது. ஸோ சிறந்த பாடல் வந்து என்ன பாடல்னா நாட்டு நாட்டு பாடல். ஸோ எந்த படம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப RRR மூவி. ஸோ அதனுடைய இயக்குனர் யார் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ராஜமௌலி இயக்குனர். ஸோ அந்த பாடல் ஆசிரியர் இசையமைப்பாளர். ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிறந்த ஆவணப்படம் என்ன படம்னா ஆல் தட் பிரீத்ஸ். நெக்ஸ்ட்டு சிறந்த ஆவண குறிப்படம் எதுனா தி எலிஃபண்ட் விஷ்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீலகிரியில் வனமலை சரணாலயத்தில் ஒரு 2 யானையோ தம்பதியர்கள் எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றத ரிலேட் பண்ண ஒரு குடும்படம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு வேளாண் துறை சிறப்பு விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா வசந்தா ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் விவசாயி. ஸோ நல்ல பாரம்பரிய முறையில் விவசாயம் மேற்கொண்டு நிறைய லாபம் ஈட்டினதுனால இவங்களுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கோட்டை அமீர் மத நல்லிணக்கம் விருது. ஸோ இது இவங்க யார், கோட்டை அமீர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா ஸோ மத நல்லிணக்கம், அதாவது எல்லா மதமும் ஒரே மதம் அந்த மாதிரி
எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக பார்க்குறவங்க ஓகேங்களா. ஸோ அந்த விருது இப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனிய துல்லா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சர்வதேச தலைமை பண்பு விருது 2023 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதி உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி டிஒய் சந்திரசூட் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கோல்டன் குளோப் விருது 2023 என்ன பாடலுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நாட்டு பாடலுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காவல் கரங்கள் முயற்சி சிறப்பாக செயல்படுத்தினதுக்காக ஸ்கோச் விருது வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகர காவல்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு விருதுகள், ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஒரு பொருத்துக்களை கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ பாரதியார் விருது வாங்கினவங்க யாருன்னா வெங்கடாச்சலபதி, பெரியார் விருது வந்து பார்த்திங்கன்னா கலிப்பூங்குன்றன் அவர்கள் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திருவள்ளுவர் விருது என்கே பொன்னுசாமி அவர்கள், காமராஜர் விருது இவிகேஎஸ் இளங்கோவன் அவங்க வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாரதிதாசன் விருது வந்து பார்த்திங்கன்னா வல்லவன் அப்படின்றவங்களும், திருவிக்கா விருது வந்து பார்த்திங்கன்னா பி வேல்சாமி அவங்களும், அண்ணா விருது எஸ்என்எம் உபயத்துல்லா அவங்க வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் அம்பேத்கர் விருது வந்து பார்த்திங்கன்னா எஸ் வி ராஜதுரை அவங்களும், தேவநாய பாவனர் விருது வந்து பார்த்திங்கன்னா மதிவாணன் அவங்களும் பெற்றிருக்காங்க ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு பற்றியான கரண்ட் அஃபேர்ஸும் செப்பரேட்டாக கேட்குறாங்க. ஸோ இந்த விருதெல்லாம் முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு திருவிழாக்கள் மற்றும் குழுக்கள். ஸோ இது என்னென்னா என்ன திருவிழாவை எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க, எங்கே ஃபேமஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ தனு யாத்திரா திருவிழா எங்கே நடைபெறும் அப்படின்னா ஒடிஷாவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ 11th தேசிய குளிர்கால திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் மணாலியில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ லோரி அறுவடை திருவிழா, ஸோ தமிழில் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ லோரி அப்படின்னா எங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா பஞ்சாப். நெக்ஸ்ட்டு செர்சரா திருவிழா, ஸோ இது என்னென்னா பய சாகுபடி காலம் முடிஞ்சு அறுவடை செய்வாங்க இல்லைங்களா, ஸோ அந்த காலத்தை குறிக்கிறதுக்கான ஒரு திருவிழா. இது எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர். நெக்ஸ்ட்டு இமயினி இரட்பா விழா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெய்திய சமூகத்தினால கொண்டாடப்படுற ஒரு விழா. இது எங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா மணிப்பூரில். நெக்ஸ்ட்டு பிரேக் டிஃப்ராய்ட் குழு ஓகேங்களா. ஸோ இவங்க இந்த குழு எதுக்காக அப்படின்னா, அதாவது நிறைய குழுக்கள்லாம் கொண்டுட்டு வருவாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க என்ன ரிசர்ச் பண்ணுறாங்க, எதுக்காக அந்த குழு கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இல்லைன்னா நமக்கு மேலே கொடுத்துட்டு கீழே நிறைய குழு கொடுத்துட்டு இதில் எந்த குழு எதுக்கானது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ பிரேக் டிஃப்ராய்ட் குழு, இந்தியாவில் தேனி வளர்ப்பதற்காக முன்னேற்ற வழிகளை கண்டறிவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு. நெக்ஸ்ட்டு நித்யானந்த் ராய் குழு வந்து பார்த்திங்கன்னா லடாக்குரிய கல்ச்சுரல் பாதுகாப்பு பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக இதை வந்து அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இறையன்பு தலைமையிலான குழு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்களில் சிறுபான்மையினர்களுக்கு அந்தஸ்து வழங்குறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குறியீடுகள் மற்றும் தரவரிசை பட்டியல் ஓகேங்களா. ஸோ உலகிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான நாடுகள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஈரான், செகண்ட் எகிப்து, நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 7th. அதாவது ஃபர்ஸ்ட் டைமாக எந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்போ ஃபர்ஸ்ட் டைம் அங்கே வந்து ஸ்டார்ட் ஆனது அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதை வெளியிட்ட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகை ஆய்வு மையம் தான். நெக்ஸ்ட்டு நாட்டிலே அதிக காலேஜஸ் இருக்கிற மாநிலம் ஸ்டேட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் உத்தரப்பிரதேசம் இருக்குது, நம்ம தமிழ்நாடு 5th பிளேஸில் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உலக ஆயுத ஆற்றல் குறியீடில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் அமெரிக்கா இருக்குது. ஸோ நம்ம இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா 4th பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடக்கிறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸில் உத்தரப்பிரதேசம் தான் இருக்குது, செகண்ட் பிளேஸில் டெல்லி இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை எந்த வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா தேசிய மகளிர் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதிகமான மாசுபட்ட நகரங்கள் பட்டியலில் எது முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு ஒரு மந்த்துக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேஸை தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் அந்த இம்பார்ட்டன்ட் டே செலிப்ரேட் பண்ணுறப்போ என்ன தீம் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. ஸோ ஜனவரி 1 வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் உருவாக்க தினம் ஓகேங்களா. ஸோ இந்த டிஆர்டிஓ எப்போ நிறுவியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1958 நிறுவியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜனவரி 4 அப்படின்றது உலக பிரெய்லி தினம். ஜனவரி 9 வந்து பார்த்திங்கன்னா பிராவசி பாரதிய திவாஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2003 செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன் செப்பரேட்டாக இந்த ஜனவரி 9 செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் 1915 ஜனவரி 9 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலேருந்து நாட்டுக்கு திரும்பினாங்க, அதை நினைவு கூர்ற விளம்பரம் தான் நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் ஜனவரி 12 தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடுறோம். ஸோ இது யாருடைய பர்த்டே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தருடைய பர்த்டே தான் இளைஞர்கள் தினமாக நம்ம கொண்டாடுறோம். நெக்ஸ்ட்டு புலம்பெயர்ந்த தமிழர்கள் தினமாகவும் நம்ம வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வளர்ந்த இளைஞர்கள் வளர்ந்த இந்தியா ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜனவரி 15 வந்து பார்த்திங்கன்னா இது 75வது இந்திய இராணுவ தினம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்தினுடைய முதல் இந்திய படைத்தளபதி இருக்கிறாங்க இல்லைங்களா, ஸோ ஜெனரல் கேஎம் கரியப்பா, அவங்களுடைய சாதனைகளை நினைவு கூறுறது நோக்கமாக கொண்டு தான் இந்த ஜன் 15 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இராணுவ தினமாக. நெக்ஸ்ட்டு ஜனவரி 16 வந்து பார்த்திங்கன்னா தேசிய புத்தொழில் நிறுவனங்கள் தினம், அதாவது ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா வந்து தொடங்கினாங்க இல்லைங்களா 2016 ஜனவரி 16 தொடங்கினாங்க. ஸோ அதனால் அந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு ஜனவரி 11-17 வந்து பார்த்திங்கன்னா தேசிய சாலை பாதுகாப்பு வாரமாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்போயிலேருந்து செலிப்ரேட் பண்ணுறோம்னா 1989 செலிப்ரேட் பண்ணுறோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜனவரி 23 பராக்கிரம திவாஸ் டே அப்படின்றாங்க, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜனவரி 24 வந்து பார்த்திங்கன்னா தேசிய பெண் குழந்தைகள் தினம், அதாவது இது 2008 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பட்ட அமைச்சகத்தினால ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா பெண்களுக்கு தக்கப்பு பேசி அளிக்கணும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு ஜனவரி 24 வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச கல்வி தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். இவங்களுடைய குறிக்கோள் என்ன, கல்வியை வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியில் செலிப்ரேட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் எங்களுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களிடம் முதலீடு செய்ய கல்விக்கு முன்னுரிமை கொடுங்கள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கருப்பொருள், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2018 தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு ஒரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜன் 25 வந்து பார்த்திங்கன்னா தேசிய சுற்றுலா தினம் மற்றும் தேசிய வாக்காளர் தினம். ஜனவரி 29 வந்து பார்த்திங்கன்னா தொழுநோய் தினம். ஸோ இதனுடைய கருப்பொருள் என்னென்னா இப்போதே செயல்படுங்கள், தொழுநோய்க்கு முடிவு கட்டுகள் அப்படின்றது தான், ஓகேங்களா. ஸோ 2030 தொழுநோயை ஒழிக்கிறதுக்கு வந்து ஐநா வந்து பார்த்திங்கன்னா நோக்கத்தை கொண்டிருக்கு, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஜனவரி மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஷார்ட்டாக பார்த்தாச்சு. ஸோ இது இதுக்கப்புறமேட்டுக்கா மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை டெஸ்ட் போட்டு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.